தரு அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஹீரோ ஆக ட்ரை பண்ணுறாரு அவர் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி ஹீரோ ஆகுறாரு என்னமோ குட் புக்ஸில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது அது போக சனமும் வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நடுவில் வந்து மூக்க நுழைச்சி அவங்களும் ஹீரோயின் ஆக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அண்ட் சம்யூக்தான் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் குரூப் இஸ்ம இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ல தான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது பாலா சொல்கிறாரு ரியோ கூட நான் தான் கேப்டனுக்காக ட்ரை பண்ணி அவரை தான் நிற்க வச்சேன் என்னால் தான் அவர் ஜெயிச்சாரு கடைசியில் எனக்கே எதிர்க்க அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு ரொம்ப சும்மா தோண்டி விட்டுனே இருக்காரு எல்லா விஷயத்துல அண்ட் முக்கியமா அவரை நான் கேப்டன் ஆகினதுக்கு முதல் ரீசன் என்னன்னா அவரோட ஐடென்டிட்டி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் எல்லாருமே சந்தோஷமா அப்படியே சைலண்டா இருந்துட்டு போயிடலாம் பாக்குறாங்க பட் ஒரிஜினல் கேரக்டர் யாருமே வெளிப்படுத்தல தான் வந்து நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அன்சீனா இருந்தது நேற்று நான் பார்த்ததுலயே

பார்க்கும் போது நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் எல்லாருக்குடியே பேசுகிறதாவும் இருந்தது ஃபஸ்ட்டு ஆனால் போக போக நீங்கள் யார்கிட்டயுமே பேச மாட்டேன்றீங்க உங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்களோ அதனால தான் நான் அது மாதிரி கொடுத்தேன் நீங்கள் எத் அண்ட் முக்கியமாக உங்களுக்கு நான் கொடுத்த ரீசன் என்னென்னா நீங்கள் ஓப்பன் அப் ஆகி நல்லா பேசணும்னு நானே மிங்கிள் ஆகிறது கஷ்டம் ஆனால் நானே இப்போ பேசிகிட்டு இருக்கேன் நீங்களும் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால வந்து வேல்முருகன் கன்வின்ஸ் ஆன மாதிரி தான் இருந்தது அண்ட் நிறைய டான்ஸ் செஷன்ஸும் நடந்துட்டுருக்கு டான்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க கேபி சம்யுக்தா பாலாஜி மூணு பேரும் வந்து மித்த மத்த மெட் ஹவுஸ்மேட்ஸ் வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்கிற மாதிரியான シன்ஸ்லாம் இருக்கு. அண்ட் ஃபைனலா இது உங்களுக்கான क्वेश्चन. இந்த சீசன்ல இத்தனை ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்களே இதுல ரொம்ப கிளாரிட்டியா அண்ட் ரேட்ல பேசுறாங்க இல்ல பேசிட்டே இருக்காங்க ஆனா பேசுறதெல்லாம் கிளாரிட்டியா பேசுறாங்கனா நீங்க யாரை சொல்வீங்க? கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.